வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நான் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கேன். நான் வந்து அங்கே கோயிலுக்கு போன பொண்ணு தான், பட் அவங்க வந்து என்னை ஏமாற்றிருக்காங்க, என் வாழ்க்கையே அழிச்சிருக்காங்க. கார்த்திக், இப்போ நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் ஆச்சுங்க என்னையோட. இப்போ வரைக்கும் எனக்கு போலீஸ் எல்லாம் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களோட வேலையை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காளிதாஸ் அவங்களும் தான் இருக்காங்க. அவங்க ஆனால் வந்து ஒரு சித்தப்பா பையன் இந்த இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, அண்ணன் பையன் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது இல்லாமல் இப்போ வரைக்கும் கோயிலில் வந்து அவங்க தைரியமாக அம்மாள் பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். கார்த்திக் இப்படி பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே காளிதாஸ் அவரு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கார்த்திகை பற்றின ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ வந்து சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அவங்க கூட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருக்கவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜெய்சித்ரா, இவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது, நிறையா பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னதே அவங்க தான். அது காளிதாஸ் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். இதை விசாரணையில் வந்து கண்டிப்பாக விசாரிச்சிங்கன்னா யார் அந்த ஜெய்சித்ரா அப்படின்னு தெரியும். ஏன்னா கோயிலுக்கு நார்மலாக வர லேடிஸ் யாருமே வந்து பர்சனல் திங்ஸ் வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. அதுவும் நான் யாரு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் என்னன்னு பாருங்க. காளிதாஸ் அவங்க வந்து இதில் ஏதோ சம்மந்தமே இல்லாத மாதிரி எஃப்ஐஆரில் வந்து அவங்களும் தான் இருக்காங்க, அவங்க நேமும் தான் இருக்குது. ஒரு பையன் வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நானும் போனேங்க, நானும் போய் எனக்கு நான் இழந்ததெல்லாம் சொல்லி எல்லாத்தையுமே கேட்டேன். அவங்க என்னம்மா உனக்கு என்ன பணம் வேணா வாங்கிட்டு போ, சோன்சோ ரொம்ப இலக்காரமா ரொம்ப இதா பேசி ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா இந்த மாதிரி என்ன இல்லை, நிறைய பேரை வந்து அவங்க ஏமாத்திருக்காங்க. இந்த மாதிரி போறவங்க எல்லாமே அவங்க ஒரு ஒரு இதாவே பொருட்படுத்தாம ஒரு பொண்ணுங்களை வந்து ரொம்ப எவ்வளோ இலக்காரமா பேசணுமோ அவ்வளோலாம் பேசியிருக்காங்க. அதுல நான் வந்து சம்மந்தப்பட்டிருக்கேன். அந்த வலி வேதனை எனக்கு நிறையவே இருக்குங்க. அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நானும் அந்த கோயிலுக்கு போய் தான் எனக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. நான் அம்பாள் எதுவும் சொல்ல, அம்பாள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஆனா அவங்க மனசுல ஒன்னே ஒண்ணு வச்சுக்கணும், ஒரு பெண் சக்தி இடத்துல இருந்துட்டு எவ்வளோ போய் எவ்வளோ பொண்ணுங்க வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டு மறைமுகமாக என்ன இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக வரும். இப்போவும் நான் வந்து 9 நாள் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுங்க, எனக்கு இப்போவும் தலைமறைவாக தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து பெயிலுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து போய் சொல்லி இதுலேருந்து வரணும்னு பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது, நான் ஒரு தனி ஒரு பொண்ணாக தான் போராடிட்டுருக்கேன். நானும் வந்து மீடியாவில் தான் இருக்கேன். மீடியாவில் இருந்தால் பொண்ணுங்க வந்து சாதாரணமாக காசை கொடுத்துட்டு போங்கன்னு இலக்காரமாக பேசுகிறாங்க. அது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, என்னால் நிறைய பேச முடியல. நான் ரொம்ப வாழ்க்கையே ரொம்ப இழந்துட்டேங்க. காளிதாஸ் அவங்களே நீங்கள் நார்மலாக எதுவுமே பண்ணாமல் தான் வச்சுருக்கீங்க, அப்புறம் எப்படிங்க பையன் கிடைப்பான்? அப்பாவே இருக்கும் போது பையன் எப்படிங்க, அது தெரியாமல் யாருக்கும், இது என்ன கதையாக இருக்குங்க? மேம், இப்போ இந்த சம்பவத்தில் எப்பயர் போட்டாங்க, இப்போ வரைக்கும் கைது செய்யப்படுதா? கண்டிப்பா இருக்காங்கங்க. ஏன்னா எப்படி ஒரு கோயில் அம்பாள் வந்து அம்பாள் நீங்க இதுல வந்து கொண்டு வரவேனா, அவங்க இல்லாம இந்த விஷயம் வந்து வெளியே வர, நானும் ஒரு பொண்ணு தானே, அந்த இது எனக்கு தெரியுது. ஆனா வந்து இதுக்கு பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் சோர்ஸ் இல்லாமலாம் இவ்வளவு தூரம் யாருமே வந்து ஹிட்டனா காட்ட முடியாது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அதனாலதான் காளிதாஸ் அவங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ்க்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு பெயில் அப்ளை பண்ணிருக்காங்க, இவ்வளவு இதும் பண்ணி இன்னமும் தலைமறைவா இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் அரெஸ்ட் பண்ண கிடையாது. இன்னைக்கு பெயில் அப்ளை பண்ணதுனாலதான் நான் ஓடி வந்தேன். ஏன்னா பிகாஸ் நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஐ ஸ்பாயில்ட் மை செல்ஃப் பிகாஸ் ஆஃப் ஹிம். நான் எல்லா இடத்துலயும் அவங்க எல்லா இடத்துக்கும் போய் பேசினேன். காளிதாஸ் அவங்க கிட்ட எல்லாமே பேசினேன். ரொம்ப தரகுறவா இலக்காரமா ஒரு பொண்ணு எந்த அளவுக்குலாம் அசிங்கப்படுத்த கூடாதோ அப்படிதான் என்னை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புனாங்க. அதெல்லாம் என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தான் நான் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் ஸ்டேஷனும் கோர்ட்டும் ஏறிட்டு இருக்கேங்க. இன்னொரு விஷயம் இதில் வந்து சொல்ல போனேன்னா, காளிதாஸ் அவங்களே இங்கே இருக்கும் போது நீங்கள் கார்த்தியை வந்து எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. காளிதாஸ் அவருக்கு தான் தெரியும் பையன் இருக்காங்க எங்கே இருக்காங்க. அதில் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கொடுத்த ஒருத்தவங்க கூட இன்னும் அரெஸ்ட் பண்ணலங்க. மெயினாலே அவங்க கோயிலில் வச்சுட்டு மற்றவங்கள தேடினா எப்படிங்க கிடைப்பாங்க? கண்டிப்பா சேகர் பாபு சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன்.
பிகாஸ் எனக்கு அந்த அளவுக்கு சோர்ஸ் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. பிகாஸ் என்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கு. நான் ஏமாந்து இருக்கிறதுக்கு காரணம் நான் வந்து என்கிட்ட இருக்க உண்மைகள் மட்டும்தான். நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன், அதனால நான் வந்து நியாயம் நீதி கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம எப்படி இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருப்பாங்கிறது தான் என்னோட கேள்விக்குறி. கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் சோர்ஸ் இல்லாம ஆப்வியஸா ஒரு கோயில்னு வரும்போது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இதுல பார்க்கும் போது அவங்க தான் இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் காளிகாம்பாள் கோயில்னு பேர் வரும்போது கண்டிப்பா அதை சம்பந்தப்பட்ட பெரிய ஆளுங்க எல்லாருக்குமே போயிருக்கும் நியூஸ். அப்ப அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு என்னப்பா அப்படின்ட்டு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே அரெஸ்ட் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு காளிதாஸ் வந்து கோயில உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாரு. அப்ப அவருக்கு இந்த நாலேஜ் எல்லாம் தெரியாம தான் இது நடந்துட்டு இருக்கான்னு நீங்களே பதில் சொல்லுங்க எனக்கு. இந்த வழக்குல நீங்க புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் மிரட்டினாங்களா? அந்த சம்பவங்கள் கண்டிப்பா என்ன மிரட்டி இருக்காங்க. ஏன்னா நான் வந்து தனி ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உண்மை இருக்கும் போது யாருமே பயப்பட மாட்டாங்க. பொய்யா இருக்கவங்க தான் இந்த மாதிரி மறைஞ்சிருப்பாங்க, சரிங்களா? அதை இது பண்றதுக்கு தான் இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்ன வந்து இந்த விஷயம் வெளியே போச்சுன்னா கண்டிப்பா என்ன கொலை செய்யறதா தான் சொல்லிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு இல்ல, நாளைக்கா இந்த நிமிஷம் நான் வீட்டுக்கு போனாலும் எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. சம்பந்தப்பட்டவங்க தான், அவங்க மூலமா வர ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, நான் இங்க வந்து பதிவு பண்ண விரும்புறேன்னா எனக்கு வந்து எல்லாருமே நந்தினி வந்து எங்க கஸ்டடியில இருக்காங்க, இவங்க கஸ்டடியில இருக்காங்க, இப்ப வந்து என்ன வந்து இங்க வந்து வியாபாரம் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இவ்வளவு இது இவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னா நாங்க நந்தினிய சொல்லி இந்த கேஸ வாபஸ் வாங்குறோம். இந்த கேஸ் யார் சொல்லியும் நான் போட கிடையாதுங்க. நான் ஏமாந்த பொண்ணு, எனக்கு நீதி கிடைக்கணும்னு என் பேர் மட்டும்தான் இதுல இருக்கு. இங்க யாரும் நான் காசு கொடுத்து போலீஸ் போய் பார்த்ததோ அப்படிலாம் இங்க எதுவுமே கிடையாதுங்க. என்னோட உண்மை இருந்துச்சு, அதனால கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி நான் எனக்கு அட்வொகேட்ஸோ யாருமே வந்து கிடையாது. நான் தனியாலாம் நின்றுதான் போராடிட்டு இருக்கேன். ஆனா சுத்தி இருக்க எல்லாரும் இதை சாக்கா வச்சுட்டு நந்தினி எங்களோட கஸ்டடியில இருக்காங்க, எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, நாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்குறோம்ன்றாங்க. நான் அதுக்காக வர ஆள் கிடையாதுங்க. எனக்கு வந்து இந்த பணத்துக்காக எனக்கு அவங்க சொன்ன மாதிரி பணம் வாங்கிட்டு போன்றாங்க. மீடியால இருந்தா என்னங்க பணத்துக்காக தான் பொண்ணுங்க இருக்காங்களாங்க? ஏன் மீடியால இருந்தா பொண்ணுங்களுக்கு ஃபீலிங் எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காதா? லைஃபே இருக்காதா? மீடியால இருந்தா என்ன தரக்குறையா எல்லாரும் பாப்பாங்களா? ஏமாத்திட்டோம் போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு 10-11 கழிச்சுட்டு போவாங்களா? அது எந்த இடத்துல இருக்காங்க? கோயில்ல இருந்து இப்படி பண்ணுவாங்களா யாராவது? இவங்களுக்கு இதுதான் வேலையா வச்சிருக்காங்க. அது வந்து இதுலாம் விசாரிச்சீங்கன்னா எல்லாமே உண்மை வெளியே வரும். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு நாளைக்கு என்ன ஆனாலும் எனக்கு வந்து இந்த மீடியா நான் சொல்ற இந்த பதிவு மட்டும்தான் ஒரு வாக்கு மூலமாவே இருக்கும். மற்றபடி எனக்கு தொடர்பாக இந்த ஒரு பர்சனல் திங்கை நான் எல்லாருக்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் இதெல்லாம் போய் சொல்ல முடியுங்களா? நீங்களே சொல்லுங்க. ஒரு பொண்ணு நான் அழிஞ்சிட்டேன்ப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. என்னோட வழி வேதனை எனக்கு தான் தெரியும். அந்த அம்பாள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளோதான் மூடி மறைச்சாலும் ரொம்ப எல்லாத்தையும்லாம் மறைக்க முடியாதுங்க. அதெல்லாம் நான் அந்த மாதிரி கால்ஸே நான் எடுக்கிறது இல்லைங்க மோஸ்டா. ஏன்னா எனக்கு யாரு மிரட்டு அந்த இதுக்கெல்லாம் நான் பயப்படவும் மாட்டேன், எனக்கு பயமும் கிடையாது. அது அவங்களோ டீல் பண்ணிக்கிறாங்கன்னு இந்த மாதிரி என்ன வச்சு பிசினஸ் பண்றாங்கன்னெல்லாம் கூட கேள்விப்பட்டேன். ஒரு பொண்ணு வந்து அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுமோ அதோட ஆக்ஷன் எடுங்க. ஆனா அதையே வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு இந்த சொசைட்டி வந்து பாத்துச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஏமாந்த ஏதோ ஒரு விதத்துல ஏமாந்த பொண்ணுங்க யாருக்குமே நியாயமே கிடைக்காது. அதுல நான் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மீடியால இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ரொம்ப தரகுறவா பேசி பணம் கொடுக்கறான் போயிருன்றாங்க. இது வந்து ஏத்துக்க முடியாத உண்மை. எனக்கு யாரா இருந்தாலும் இப்ப ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் இத கேட்க போனதுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு பணம் வேணும், இதை தாங்க எல்லாருமே கேக்குறாங்க. காளிதாஸ் கேக்குறாங்க எவ்வளவு பணம் வேணுமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. பணம் வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. கார்த்திக் முனுசாமி அதே தான் சொல்றாங்க. காளிதாஸ் மேல கார்த்திகை விட நீங்க காளிதாஸ் மேல ஒரு பயணம் கூட சட்டப்படுது. ஆமாங்க. ஏன்னா ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இந்த விஷயம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் வந்து சம்பந்தப்பட்ட பெண்கள் பெண்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நீ ஏமா அவங்க பிரச்சனைல எல்லாம் தலையிடுற அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி உங்களுக்கு லைஃப் இருக்குல்ல அப்படி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் என்னையும் வந்து அவங்க ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஒரு கோயில்ல அவங்க தான் வந்து முன்னிலையில நின்னு நடத்துறாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க அப்பா கிட்ட தான் போய் சொல்லுவான். அந்த இடத்துலதான் கார்த்திக் முனுசாமியோட சித்தப்பாவா காளிதாஸ் வந்து இருக்காரு. அப்ப நான் போய் அதை வந்து சொல்லும் போது அவர் என்ன சொல்லி அனுப்பணும், இல்ல என்ன என்கிட்ட அவங்க வந்து அசிங்கமா என்ன தரகுறவா பேசணுமா, இல்ல அவங்க பையன்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பண்றது சரியில்லைன்னு சொல்லி அப்பவே வந்து வேலையில இருந்து நிறுத்துவாங்களா? நீங்களே சொல்லுங்க, இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்களே சொல்லுங்க.
ஆமாம். நான் ஒன்னே ஒன்று சிம்பிளாக சொல்கிறேங்க, பெண்களை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது, நான் அதை அடித்து கேரண்டியாக சொல்வேன். ஒரு பெண்ணை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஏமாற்றலாம் அப்படின்னா, அவங்களோட எமோஷன் ஃபீலிங்ஸில் விளையாடலாம். இன்னொன்று, அம்மா அப்பா இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்து என்கிட்ட யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோட கன்சர்ன் இல்லாமல் என்கிட்ட பழகுனது. இது எல்லாமே சேர்த்து தான் எனக்கு ஏமாற்றுறோங்க. ஆக மொத்தத்தில் டோட்டலாக எல்லாமே போயிங்க, சொன்ன விஷயங்கள் எல்லாமே போய். கல்யாணம் பண்ணிருக்காங்கங்க. இல்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமா, ஜூலை 3ஆம் தேதி என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதையும் போய் நான் காளிதாஸ் கிட்ட அவங்க கிட்ட நான் சொன்னேன், என்ன வாழ்க்கையை ஏமாத்திட்டு. அது எப்படின்னா இப்ப தெரிஞ்சா, 4 பேருக்கு தெரிஞ்சா என்ன வந்து, 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம வாழ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி. அதான் சொல்றேன் எங்க, ஒரு பெண்ணை நீங்க எங்க தெரியுமா ஏமாத்தலாம், எமோஷன் ஃபீலிங்ஸ்ல. நானும் இதே தான் சொல்றேன், டோன்ட் பிளே வித் கேர்ள்ஸ் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். இதைதான் சொல்றேன், அதுல மட்டும்தான் அவங்கள நீங்க ஏமாத்த முடியும், வேற எதுலயுமே ஏமாத்த முடியாது. அதுலதான் கார்த்திக் என்ன வந்து ஏமாத்திருக்காங்க. எனக்கு வந்து எப்படின்னா, அவங்க வந்து ஆல்ரெடி பிரிஞ்சு இருக்காங்க, டிவோர்ஸ் வரைக்கும் இருக்கு, நாங்க பிரிஞ்சு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயங்கள் தாங்க என்ன ஏமாற்றப்பட்டுச்சு. ஏன்னா என்னால இதுக்கு மேல எதுவுமே பேச முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு உங்களோட மீடியாவோட சப்போர்ட் வேணும். என்னோட கோரிக்கை என்னன்னா கார்த்திக் முனுசுவாமி 9 நாளா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 9 டேஸ் ஆச்சுங்க. 9 நாள்ல இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்காங்கங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து தெரியல, நான் சொல்லியிருக்கேன். அண்ட் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இதில் காளிதாசும் இருக்காங்க, ஏன் வந்து அவங்கள கோயிலில் உட்கார வச்சிருக்கீங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ கம்ப்ளைண்ட்னு கொடுத்தாங்கன்னா அதில் இருக்கவங்க யாருமே உள்ளே வரக்கூடாதுல்ல, அவங்க மட்டும் வராங்க. காளிதாஸ் அவங்கள கேட்டாவே கார்த்தி வந்துருவாங்க, எல்லாருமே வந்துருவாங்கங்க. இது எந்த அளவுக்கு அவங்க ஹிடன் பண்ணுமோ நீங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜாயிண்ட் கமிஷனர் சார் விஜயகுமார் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் அட்ஷனல் கமிஷனர் அஸ்டாகர்க் சார், ஏன்னா அவங்களாம் தான் என்னோட இந்த இதை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் டீம் பற்றி நான் எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டேன். அவங்களோட சப்போர்ட் இல்லை, மீடியாவோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து என்னோட ஜஸ்டிஸ்க்காக நான் போராட முடியாது. எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இருக்குது. பட் ஃபர்தராக நான் சொல்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் கொண்டு போனாங்கன்னா, காளிதாஸ் அவங்கள விசாரிச்சாங்கனாவே கார்த்திக் கிடைச்சிருவாங்கங்கிறத நான் வந்து இங்க சொல்ல விரும்புறேங்க. இது மூலமா இதெல்லாம் பண்ணது இல்லாம இப்ப பெயில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பெயில் கிடைக்க கூடாதுங்கிறது தான் என்னோட இது. இப்பதான் பெட்டிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சோ மச். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.